அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் டு ஃப்ரெண்ட் சேனல். அம்மா பார்க்க போகிறது முத்து முத்தான லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்ன பொருட்கள்? நான் 1/2 கிலோ கடலை மாவு எடுத்திருக்கேன், 1/2 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு பொருள் மட்டும் போதும். நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த சர்க்கரையை ஒரு பேனில் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு அதை கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கத்தில் நான் சட்டி வச்சு ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கடலை மாவு, அதை அதில் போட்டு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம், ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. நான் நல்லா கரைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த பதத்துக்கு கரைச்சா போதும். நான் ஒரு பிஞ்சு ஃபுட் கலர் எடுத்திருக்கேன், அதை நான் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை பாகு ரெடி ஆகுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஆயிடுச்சு, நான் இப்போ ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக குண்டு குண்டாக பூந்தி மாதிரி வருது பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் இதை எடுக்கும் போது நீங்கள் இந்த கரண்டியை கழுவிட்டு தொடச்சிட்டு பண்ணுங்கள். மறுபடியும் அதிலே பண்ணும் போது ஷேப்ஸ் மாறும். இப்போ பூந்தியை நம்ம எடுத்துடலாம். ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம், முறுமுறுன்னு ஆக வேண்டாம். லைட்டாக ஒரு 2 செகண்ட் போட்டு எடுத்தால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம பூந்தி போட்டு எடுத்து வச்சிடலாம். எல்லாமே பூந்தி போட்டு எடுத்தாச்சு. உங்களுக்கு ரொம்ப குண்டு குண்டாக பூந்தி இருக்க பிடிக்கல அப்படின்னு சொன்னால் கொஞ்சோன்னு பாதி எடுத்து மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு பல்ஸ் விட்டால் போதும். இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடியாக இருக்குல்ல, அந்த சர்க்கரை பாகில் இந்த பூந்தியை எடுத்து போட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா டைட்டாக அழுத்தி பிடிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு லட்டாக நான் பிடிச்சி பிடிச்சி எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம சுவையான லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.